எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 20 டேஸ் தான் இருக்குது. நான் என்ன பிளான் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத வந்து சரி உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேங்க. ஸோ ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், லாஸ்ட் 20 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ என்னென்ன படிக்கணும், என்னென்ன நம்ம வந்து லாஸ்ட்டாக நான் பண்ணியிருந்தேன், ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸோ எப்படி ஸ்கோர் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசியிருந்தோம். அதை பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, பார்த்துக்கோங்க. மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து என்னென்னு புரியுங்க. சரி ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இந்த 4 பில்லர் சப்ஜெக்ட்ஸும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிருந்தேன். ஸோ அதனால் ஒரு 4 நாள் லாஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருந்தேன். அதை வந்து முடிச்சுட்டு அதுக்குன்னா டெஸ்ட் எடுக்கணுங்க. ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் நான் அதை எடுக்க போகிறதில்ல. ஸோ ஏன்னா டைம் வந்து கம்மியாகிட்டுருக்கிறதுனால நான் அதுக்கான டெஸ்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போட போகிறேன். இதே தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து டெய்லி கொடுக்கணும். தமிழ் வந்து நம்ம புக்கை ஃபுல்லாக நான் ஓரளவுக்கு முடிச்சு வச்சதுனால, ஸோ நான் அடுத்தடுத்து இந்த செய்யுள் இலக்கணம் பகுதிகள், இலக்கணம் அந்த ஏரியா கொஞ்சம் பார்க்கணும். ப்ளஸ் நான் வந்து அந்த பகுதி இ அப்படின்னு 3வது பகுதி இருக்குல்லாங்க, அந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கணுங்க. ஸோ இதை நான் வந்து தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ நீங்களும் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் தாங்க ஃபைன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அந்தந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, செய்யுள்ள வீக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யுள்ள கான்சன்ட்ரேட் பண்ணணும். லெசன்ஸில் இல்லை இலக்கணம்ல நான் வீக்கு அப்படின்னு என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ பர்டிகுலராக அந்த பாட்சி அதில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால நான் அந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். மேக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரு ரவுண்ட் நான் போட்டு பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் வந்து நிறைய சம்ஸ், நிறைய மாடல்ஸில் ஒர்க் அவுட் பண்ணணுங்க. ஸோ அப்போனா தான் நம்ம வந்து நமக்கு எக்ஸாம் டயத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு மாடல் பார்க்கும்போது டக்குன்னு பேனிக் ஆக மாட்டோம், கரெக்டாக வந்து போட்டுருவோம். ஸோ அதனால் வேரியஸாக நிறைய சம்ஸ் வந்து நிறைய மாடலில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, மேக்ஸ்க்கு அடுத்து நான் ஜிஎஸ் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் ஜிஎஸ்ஸில் வந்து இந்த 4 பில்லர் மட்டும் தான் பார்த்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிற நான் வந்து ஆசைப்பட்றது, அதாவது ஆசைப்பட்றது இல்லை, எனக்கு வந்து தேவைப்படுறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் என்ன ஆசைப்பட்றது, நான் தான் பார்க்கலையே, அதை தான் அதான் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிற ஏரியா வந்து ஐஎன்எம். ஸோ இந்த ஐஎன்எம்மில் வந்து டைம் லைன் கொஞ்சம் வந்து இயர் கேட்டாங்க அப்படின்னா, அப்புறம் இல்லை க்ரோனாலஜிக்கல் ஈவெண்ட் ஆர்டராக கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நான் லேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அந்த ஏரியாவை பார்க்க போகிறேன். ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் நேமு, அப்புறம் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான அந்த டேர்ம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு 1-2 கொஷின் வந்து அதில் மிஸ் ஆயிடுது எப்போவுமே. ஸோ அதனால் இந்த வாட்டி அது ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குங்க. ஸோ இதை தவிர்த்து நான் எடுப்பேன் அப்படின்னா அந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் எடுப்பேங்க. ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதை தவிர வேறு வந்து எதுவுமே இருக்காதுங்க. எக்கனாமிலலாம் வந்து ஆல்ரெடி முடிச்சது தான், திருப்பி ரிவிஷன் வேணால் பண்ணுற மாதிரி தான், புதுசாக வந்து எடுத்து உட்கார்ற மாதிரிலாம் இல்லைங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அப்படி தான். மிஞ்சு போனால் ஐவிசி, இந்தியன் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன். ஸோ ஐவிசி இந்த சிந்து சமய நகரத்தில் அந்த சைட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எந்தெந்த இயர் அப்படிங்கிறது, அந்த எந்த இயர் கண்டுபிடிச்சா, யார் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க அந்த சைட்டை, ப்ளஸ் வந்து என்ன ஏது இதை மட்டும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் நான் கொஞ்சம் பார்க்கணும். இவ்வளோ தாங்க. இதை தவிர்த்து கெமிஸ்ட்ரி முடிஞ்சது, ஐஎன்எம் முடிஞ்சது, சிஏ வந்து பார்க்க போகிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கணுங்க. ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அந்த இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த ஏரியா கொஞ்சம் அப்படியே மேல்டாப்பில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த 3 ப்ளஸ் நான் தமிழ் மேக்ஸ் பார்க்க போகிறேன். ஜிஎஸ் அப்படிங்கிறது முடிஞ்சதுங்க, இனிமேல் நான் எடுத்து படிக்க போகிறதில்ல. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம 4 டேஸ் சேலஞ்சில் வந்து இன்னும் இத்தனை நாளாக ஒரு 5 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போடல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து தனியாக எதுவுமே படிக்கலங்க, எல்லாமே டெஸ்ட் தான் நான் போட்டுட்ருந்தேன். மெயினாக என்ன டெஸ்ட் போட்டிருந்தேன்னா தமிழ் டெஸ்ட் போட்டுட்ருந்தேங்க. 6th to 10th இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும், 11th to 12th இருக்கக்கூடிய சில ஏரியாஸை மட்டும் பார்த்தேன். ஸோ இவ்வளோ தான். இந்த இதனால் பண்ணிட்டு இருந்ததுனால நான் வந்து எனக்கு இந்த டைம் இவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு, அதனால் டெய்லி நான் அப்டேட் பண்ணல. ஸோ நாளையிலேருந்து அந்த வீடியோ வந்து வந்துடுங்க. நாளிலேருந்து டெய்லி என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த விளாக்ஸில் வந்து டெய்லி வந்து வந்துடும். இந்த 5 டேஸ் கேப்பில் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கீங்களா, இல்லை ஸ்டாப் ஆகிருக்கீங்களா, இல்லை வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் கேப் விட்டுருக்கீங்களா, இல்லை 1 நாள் லீவ் விட்டுருக்கீங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டெஸ்ட் இன்றைக்கி காலையில் நான் முடிஞ்சதுங்க, மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஏன்னா ஓவராலாக டெஸ்ட் போட்டதில் ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ எந்தெந்த ஏரியாவில் வந்து தப்பு விட்டுருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இது இன்றைக்கி இந்த நாளையிலேருந்து அந்த 4 டேஸ் சேலஞ்சில் டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ என்ன அப்படின்னா, அந்த மேக்ஸ், தமிழ் ப்ளஸ் இந்த ஜிஎஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கிற ஏரியா, ஸோ இதை மட்டும் தான் இனிமேல் வந்து பார்ப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சுருக்கிக்கங்க. ஸோ அதை ஏன்னா கொஸ்டின் ஏரியா உங்களுக்கு எந்த ஏரியா அப்படின்னு தெரியும்ல. இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி பில்லர் 4 நான் வந்து கொஞ்சம் ஓகே நான் முடிச்சிட்டேன், அதனால நான் அதை விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பில்லர் முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று மட்டும்
முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ எக்கனாமி முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்கனாமி ஓகே. இனி ஆனால் எக்கனாமியில் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியான்ட்ருக்கு, ஸோ அது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சனலாக கூட வெல்கம் பண்ணுவாங்க நம்ம டீம்லேருந்து யாராச்சும் ஒருத்தர். நீங்கள் அவங்ககிட்ட கூட அந்த டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த ஏரியா மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாங்க. டேரெக்டாக லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் இருக்குது, நீங்கள் மெயிலுக்கு வந்து எழுதுனீங்க அப்படின்னாலும் ரிப்ளை வந்து பண்ணிடுவாங்க எங்கள் சேனல்லேருந்து. ஸோ ஓகேங்க, நான் எல்லா டீட்டெயில்ஸும் கீழே வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலில் பொதுத்தமிழுக்காக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், அது எல்லா பிளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணி ஒரே ஒரு மெசேஜில் எல்லாமே பிளேலிஸ்ட் மாதிரி எல்லாத்தோட லிங்க்கையும் வந்து ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப உங்களுக்கு சேவ் பண்ணும். ஸோ டாப்பிக்கோடு மென்ஷன் பண்ணி நான் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய பிளானு, நான் ரொம்ப பிளானை வந்து சுருக்கிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே படிக்காதீங்க, மேக்ஸிமம் புதுசாக படிக்காதீங்க, ஆல்ரெடி படிச்சிங்க அப்படின்னா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஓகேங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க. ஏப்பா ஏய் ஒன்றைத்தான் மேடம், உங்களை தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே ஏதாச்சும் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு தம்ஸ்அப் கூட, இல்லை ஒரு ஓகே, இல்லை நான் பார்த்துட்டேன் ப்ரோ, இல்லை ஏதாச்சும் ஹாய் ஏதாச்சும் ஒன்று ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை லைக்காவது பண்ணுங்கள், அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுப்பேங்க. ஓகேங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.